திருக்குறள் ஓலை சுவடிகள். இச்சுவடி 1897 ஆண்டு ஐயாசாமி அவர்களால் எழுதப்பட்டதை நெல்லியாங்குளம் திகம்பர சமணர் கோயிலிலிருந்து 2010 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11 தேதி திரு சோமராஜன் அவர்கள் ஸ்கேன் செய்து செல்வமணியிடம் கொடுத்துள்ளார். ஒன்று முதல் 133 அதிகாரங்களும் ஒரு ஓலைச்சுவடியிலே ஒரு பக்கம் 5 என்று இரு பக்கங்களிலும் 1330 குறளும் எழுதப்பட்டிருக்கின்றன. இம்முழு குறளும் ஒரே வரியில் எழுதப்பட்டிருப்பதை அறியவும். இதுபோன்று இன்னொரு திருக்குறள் ஓலைச்சுவடி கட்டு மறைந்த திரு பிரத்திமனையனாரிடமிருந்து பிறரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் பலரிடம் பல தலைப்புகளில் ஓலைச்சுவடி கட்டுகள் இருக்கலாம். தங்கள் வீட்டில் இவற்றை தேடுங்கள், கிடைத்தால் காப்பாற்றுங்கள். தற்கால விஞ்ஞான இதர வசதிகள் ஒன்றுமே இல்லாமல் நம் முன்னோர்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள்! எல்லா வசதிகளிலிருந்தும் நாம் புதிதாக என்ன செய்தோம் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இருப்பவற்றையாவது பாதுகாப்போமா?